श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमवुक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे ययान्ति मङ्गलसूत्रताम् कुरतळ्वनुडय அத்தியாச்சரியமான சிவிகண்டஸ்தவத்தில் இன்றைய தினம் நாம் 16-17 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். முதல்ல 16 ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். ஏதுத்வதங்கிருதரசீருகபக்திஹீனாம் தேஷாம் அமீபிரபி நைவ யதார்த்தபோதஹ பித்தக்னமஞ்சனமனாபுஷி ஜாது நேத்ரே நைவ பிரபாபிரபி சங்கசிதத்வபுத்தி. இதுக்கு முன்ன சொன்ன, அதாவது ஸ்ருத்தியர்த்தங்கள், ஸ்ருதி வாக்கியங்களுடைய உண்மை பொருளை நாம் அறியணும்னாக்க நியாய ஸ்மிருதிபிஹி பவதா விசிருஷ்டைகின்னு சொல்ற, பெருமாளுடைய படைப்பாக இருந்துருக்கிற நியாயானுகிரகிதமான ஸ்மிருதிகளை கொண்டுதான் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறத இருந்தாலும் கூட பெருமாளிடத்துல பக்தின்றது கண்டிப்பா வேணும். அந்த தர்க்கம் மீமாம்சை மன்வாதி ஸ்மிருதிகள் இவைகள்னால சூரிய கிரணங்களால எப்படி பொருள்களுடைய உண்மை நிலையை நாம் அறிகிறோமோ அதே மாதிரி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் இவைகளுடைய உபபிரம்மணத்தினால ஸ்ருத்தியர்த்தத்தை உண்மையாக தெரிஞ்சுக்கிறோம். யாரு பெருமாளிடத்துல நிஷ்கலமான பக்தி இருக்கிறவாளுக்கு இதை வந்து எதிர்மறையில் சொல்றேன் இப்போ. அதாவது இதுக்கு முன்ன சொன்ன, அதாவது அதே விஷயத்தையே ரெண்டு விதமா சொல்லி சொல்றோம். ஒரு விதம் என்னன்னு கேட்டாக்க அஃபர்மேட்டிவா சொல்றது, அதாவது யார் இப்படிலாம் புத்திமானாக இருந்தாக்க இந்த பரீட்சையை பாஸ் பண்ணலாம் என்ன சொல்றது, உழைத்தா நல்ல பரிசிரமப்பட்டு படிச்சான்னாக்க இந்த பரீட்சையை பாஸ் பண்ணலாம்னு சொல்றது இருக்க, இது ஒரு வாக்கியம். இதுக்கே கஷ்டப்படலைன்னாக்க புத்திமானா இல்லாது போனாக்க இந்த பரீட்சையில பாஸ் பண்ண முடியாது, இது எதிர்மறையில சொல்லி சொல்றது. அதே மாதிரிதான் யாரெல்லாம் பக்திமானாக இருந்திருக்காளோ பெருமாளிடத்துல அவளால நியாயானுகிரகிதமாக இருந்திருக்கிற ஸ்மிருதி இதிகாச புராணங்களை கொண்டு ஸ்ருதி வாக்கியங்களுடைய அர்த்தத்தை உணரலாம்னு சொல்லி சொன்னார். யாருக்கெல்லாம் பெருமாளிடத்துல பக்தி இல்லையோ அவளால தெரிஞ்சுக்க முடியாது என்பது இந்த எதிர்மறையில சொல்லி சொல்ற. இது அன்வய முகம் வெதிரேக முகம் என்பதாக சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. அஃபர்மேட்டிவா சொல்றது அன்வய முகம்னு சொல்றது, வெதிரேக முகம்னாக்க எதிர்மறையாக சொல்லி சொல்றது. ஏ துத்வதங்கிருதரசீருக பக்திஹீனாக எம்பெருமானுடைய திருவடி தாமரகள் துவதங்கிரி சரசீருக பக்திஹேனாஹீனாக இந்த பெருமாளுடைய திருவடி தாமரைகளிடத்துல பக்தி இல்லாதவர்கள் யாரோ, என்ன அர்த்தம் பெருமாளிடத்துல பக்தி இல்லாதவர்களால் என்ன அர்த்தம்,
நாம வேதாந்தார்த்தத்தை உணரணும்னாக்க பெருமாள் இடத்துல முதல்ல பக்தி இருக்கணும். பகவத்கீதையில பத்தாவது அத்தியாயத்துல சொல்லச்சு எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாம் சொல்லி சொல்ற. எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது என்னத்துக்காக தெரிஞ்சுக்கணும் சின்ன சேர்த்துவானாக்க, இந்த பக்திய அதாவது பக்திக்கு தடங்கலாக இருந்துருக்கிற பாபங்கள்லாம் போறதுக்காக பகவத்குண அனுசந்தானம் பண்ணணும். அதில் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னாக்க, பெருமாளிடத்துல பக்தி உண்டாகாமல் போறதுக்கு, அதாவது பக்தி உண்டாவதற்கு தடங்கலாக இருந்துருக்கிற பாபங்களை போக்கடிக்கணும் ஒன்று. ரெண்டாவது பக்தி மேல் மேலும் வளரணும், இது ரெண்டும் ஓணும். அப்பதான் பக்தியினால பெருமாளை நாம தெரிஞ்சுக்க முடியும், பக்தி யோகன்றது அப்பதான் சித்திக்கும். அதுக்காக தான் பெருமாள் கண்ணன் உபதேசம் பண்ணச்சே, தன்னை பத்தி தானே அஜகா அவ்வயா புராணஹான்னு எல்லாம் தன்னைத்தானே சொல்லுகிறேன். அஜோபிசன் அவ்வயாத்மான்னு நான் எப்பவுமே பிறவாதவனாக இருந்துருக்கேன்னு, எனக்கு மாறுபாடே கிடையாது அழிவே கிடையாது அப்படின்னு எல்லாம் தன்னைத்தானே அவர் சொல்லிக்கிறேன். இப்படி சொல்லிக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, கண்ணனை அர்ஜுனன் இதுகாலும் தன்னை மாதிரி அவனும் ஒரு புருஷன்தான் ஒரு மனுஷன்தான்னு நினைச்சிருந்தான். அந்த எண்ணம் என்ன போகணும், அந்த எண்ணம் போனாதான் அர்ஜுனனுக்கு கண்ணன் இடத்துல பக்தி வரும். அதுக்காக கண்ணன் தன்னுடைய உண்மையான நிலையை தெரிவிச்சாதான், அதை புரிஞ்சுக்க வச்சாதான் அர்ஜுனனுக்கு கண்ணன் இடத்துல பக்தி வரும். அந்த உண்மையான நிலையை அறிந்து கொள்வதற்கு தடங்கலாக இருந்துருக்கிறது நம்மளுடைய பாப விசேஷம். அந்த பாபத்தை போக்கடிக்கிறதுக்கு எது வழின்னு பார்த்தோம்னாக்க, பகவத்குணானுசந்தானம் தான். எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், எம்பெருமானுடைய விபூதி, எம்பெருமானுடைய ஸ்வரூபஸ்தி பிரவருத்தி இவைகளெல்லாம் நாம் அனுசந்தானம் பண்ணோம்னாக்க அந்த தடைகள்லாம் போயிடும். தடைகள் போறதோட நிற்காது, பக்தி மேல மேல விவருத்தமாகவும் வளரும். இது ரெண்டும் வந்துடுத்துனாக்கா போறோம், நமக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். இப்ப பக்தியினாலதான் பெருமாளிடத்துல யாருக்கெல்லாம் பக்தி இருக்கோ அவளாலதான் ஸ்ருத்தியர்த்தத்தை உண்மையாக உணர முடியும்ன்றத இங்க சொல்லி சொல்ற. அதாவது யாருக்கெல்லாம் பெருமாளிடத்துல உண்மையான பக்தி இல்லையோ, யாரெல்லாம் பெருமாளை இதர தேவதைகளுக்கு சமானமாக நினைக்கிறாளோ, அவளால ஸ்ருத்தியர்த்தம் வேதவாக்கியங்களுடைய உண்மை பொருளை அறிய முடியாது. இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். ஏதுத்வதங்கிரி சரசீருக பக்திஹீனாம் தேஷாம் அமீபிஹி அபி நைவ யதார்த்த போதஹ. அவளுக்கு நைவ யதார்த்த போதஹ சம்பவத்தின்னு அர்த்தம். தேஷாம் ஏ பக்திஹீனாக பக்தி இல்லாதவர்களாக இருந்திருக்காளோ அவளுக்கு தேஷாமேவ அமீபிரபி இந்த ஸ்ருதி ஸ்மிருதிகளாலும் ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்னால கூட யதார்த்த போதஹ யதார்த்த போதமானது உண்டாருது இல்ல. பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யச்சாஸ்மி தத்வதா மாம் என்னை பக்தியா அபிஜானாதி உண்மையான பக்தி இருந்ததுன்னு தான் யாருக்கெல்லாம் இருக்கோ அவன் தான் அறிந்து கொள்கிறான். யாவானு யச்சாஸ்மி நான் யாரு எப்படிப்பட்டவன் என்பதை இந்த உண்மையை அறியறதுக்கு பக்தி ஓணும். பத்துடை அடியவர் கிளையவன் எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன், இது ஆழ்வார் பாசுரம். இவாளுக்கு உண்மை விளங்காது. பெருமாள் விஸ்வரூபம் எடுக்கிறேன், அந்த விஸ்வரூபத்துல பெருமாளை சேவிச்சோம்னாக்க அர்ஜுனன் சேவிக்கிறான். சேவிக்கச்சே அப்ப சொல்றான்,
सखेति मत्वा प्रथमं यदुक्तं हे कृष्ण हे जादव हे सखेति अजानता महिमानं तवाहं न அப்ப உன்னுடைய மகிமையை நான் அறிந்து கொள்ளாமல் இத்தனை நாள் வரைக்கும் ஒருமையில உன்னை சொல்லிட்டேன், ஹே கிருஷ்ணா ஹே யாதவா இப்படி எல்லாம் நான் சொல்லி சொல்லிட்டேன், ஹே சக்கா அடே நண்பான்னு எல்லாம் ஏகவச்சனத்துலாம் நான் உன்னை சொல்லிட்டேன். இப்ப நான் புரிஞ்சுட்டேன் நானு. இப்ப இந்த எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை நம்ம பார்த்த உடனே நமோஸ்து பஸ்டா ததா பிருஷ்டதஸ்டான்னு எல்லா பக்கமும் பார்த்து பெருமானை இப்படி திரும்பி சேவிக்கிறான், முன்ன சேவிக்கிறான், பின்னாடி சேவிக்கிறான். இந்த விஸ்வரூபாத்தியாயத்துல அற்புதமாக சஞ்சயம் சொல்றேன் அர்ஜுனன் பண்ண காரியத்தெல்லாம். இப்ப இந்த பக்தின்றது அந்த அர்ஜுனனுக்கு இருக்கவே தான் பகவத் ஸ்வரூபத்தை உணர முடியிறது. இத்தனால் வரைக்கும் அந்த பக்திக்கு தடங்கலாக இருந்தது பெருமானை தனக்கு சமமாக நினைக்கிற ஒரு பாவம். அந்த பாவம் இப்ப போயிடுச்சு. அதனால அவன் வந்து பெருமாளிடத்துல பக்தி ஏற்பட்டு பரமாத்ம ஸ்வரூபத்தை யதாவத்தாக அறிந்து கொள்கிறான். இதே துரியோதனுக்கும் விஸ்வரூப தரிசனம் கிடைக்கிறது, ஆனா தனக்கு கிடைச்சத பாக்கியமா நினைக்கல. கிருஷ்ணர் தூது போறே, தூது போகச்சு அவனுக்கு இன்னும் ஒரு கண்ணனுக்கு ஒரு ஆசனம் போடணும் இல்லையோ, அந்த ஆசனத்தை போட்டு அது கண்ணன் உட்காண்ட உடனே அது தொப்புன்னு பள்ளத்துல விழுந்து விடுற மாதிரி மேல ஒரு இதை பரப்பி வச்சுட்டு கண்ணன் வந்தா விழணும். அந்த விழுந்து கண்ணன் பரிபவப்படுறத பார்த்து எல்லாரும் பரிகாசம் பண்ணணும்னு அவன் துரியோதனம் பண்ணி வைக்கிறான். பெருமாளும் அந்த ஆசனத்துல உட்காண்டுக்கிறேர், கண்ணனும் உட்காண்டுக்கிறேர், உண்டா உட்காண்டா அது பள்ளத்துல விழுந்துடுற, விழுந்தாக்க அத்தோட நிக்கல. எல்லாரும் காட்டிலும் உசரமா கால் மேல கால போட்டுட்டு பெருமாள் உட்காந்துட்டு இருக்கார். அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விசேஷம். அத்தை பார்த்த உடனே அவனுக்கு என்ன சொல்றதுன்னா, இது இந்திரஜாலம் மாதிரி, இது உபேந்திர ஜாலம், இது கண்ணனுடைய ஜாலம், இது இது நிஜமாவே இப்படி எல்லாம் இல்லை பெருமாள்னு சொல்லிட்டு சொல்ற. காஞ்சிபுரத்துல திருப்பாடகம் என்று ஒரு திவ்ய தேசம், பாண்டவ தூதர்ன்னு சொல்லுவான் திவ்ய தேசம், இது பெரிய காஞ்சிபுரத்துல இருக்கு. அந்த ஏகாம்பரேஸ்வர சன்னதியிலேருந்து நேரம் போனோம்னாக்க, அந்த சன்னதி திருவள்ளியே நீளம் தாண்டி போனோம்னாக்க கொஞ்சம் உள்ளுக்குள்ள போனோம், அந்த இடத்துல இருக்க சின்ன கோவில் தான். அந்த இடத்துல பெருமாள் எழுதியிருக்கார், பாண்டவ தூதராக எழுதியிருக்கார் கண்ணன். ரொம்ப அற்புதமான சேவை. சுதா திருமேனி ரொம்ப உயரமா இருப்பேன், அதில் பார்த்தோம்னா உலகநந்த பெருமாள் மாதிரி இருப்பார், அதே மாதிரி அவ்வளோ வசரம் இருப்பார் பெருமாள். அந்த கால் மேல கால் போட்டுருப்பே, அந்த திருவடிகளுடைய நகங்கள்லாம் கூட தெரியும் அந்த சுதையில. அவ்வளவு ஆச்சரியமான ஒரு மூர்த்தி. எல்லாரும் சேவிக்காதவா இருந்தாள்னாக்க போய் சேவிச்சுட்டு வாங்கோ, அற்புதமான பெருமாள் அவர். அத உணரல, உணராததுனால பெருமாளுடைய மகிமையை உணராததுனால அவனால நற்கத்தை அடைய முடியல. அதான் சொல்ற, ஏ தங்கிரி சரசீருக பக்திஹீனா தேஷாம் அமீபிரபி நைவ யதார்த்த போதா. யாரெல்லாம் பக்திஹீனாளாக இருந்திருக்காளோ அவளுக்கு அமீபிரபி இந்த ஸ்மிருதி இதிகாச புராணாதிகளாலேயும் கூட நைவ போதா சம்பவதி, அவளுக்கு ஸ்ருதி வாக்கியத்தினுடைய அர்த்தம் உண்மை பொருள் ஏற்படாது என்று சொன்ன. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, பித்தனமஞ்சனம் ஆனா பூஷி ஜாது நேத்திரம் நைவம் நைவ பிரபாபிரபி சங்கசி தத்துவ புத்தி. ஒத்தனுக்கு பித்தம் ரொம்ப அதிகமா இருந்துருக்கு, மஞ்சக்காமல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பித்தக்கணம், இப்ப அந்த பித்தக்கணனாக இருந்திருக்கிறவனுக்கு ஒரு சங்கம் அங்கு இருந்திருக்கு சங்கம். ஆனா அவன் கண்ணுல அது மஞ்சளா தான் தெரியும், இல்ல ஒரு கால் வெளிச்சம் போறாததுனால வெள்ளவெளியில இருக்கிற வஸ்து மஞ்சளா தெரியறதோன்னு பார்த்தோம்னா
பிரபாபிரபி கீழ சொன்னார் பானுக பானு பானுகரைஹின்னு சொன்னார் சூரியனுடைய கிரணங்கள் எப்படி அந்த வஸ்துக்களுடைய உண்மை நிலையை காண்பிக்கிறதோ அதே மாதிரின்னு ஸ்மிருதி இத்திஹாச புராணங்கள்லாம் ஸ்ருத்தி அர்த்தத்தை காண்பிக்கின்றன என்பதை சொன்னார் இப்ப இந்த இடத்துல வெளிச்சம் போறலையோன்னு நினைச்சாக்க நல்ல வெளிச்சத்திலேயே அந்த சங்க வச்சா கூட பிரபாபிரபி சங்கசிதத்துவ புத்தி சங்கே சிதத்துவ புத்தி சங்கம் வெண்மையாக இருக்கிறதுன்ற ஒரு ஞானமானது நஜாக்கு ஒரு சமயம் ஏற்படாது அது ஏற்படணும்னாக்க பித்தோபகத்தனாக இருந்திருக்கிறவனுக்கு அது போகணும்னா அந்த பித்தத்தை போக்கடிக்கிறதுக்கு கண்ணில் ஒரு மெய் பூசிக்கணும் அந்த மெய்யை கொண்டு பார்த்தான்னாக்க அப்போ அந்த பித்தம் போயிட்டு வஸ்துவனுடைய உண்மை நிலையை அறிய முடியும் அப்படி இல்லைன்னா வஸ்துவனுடைய உண்மை நிலையை அறிய முடியாது அதே மாதிரி தான் பெருமாள் இடத்துல பக்தி ஹீனாளாக கணக்கு இருந்துட்டாள்னாக்க எத்தனை ஸ்ருதி இருந்தாலும் எத்தனை அதாவது எத்தனை ஸ்மிருதிகள் இருந்தாலும் புராண வாக்கியங்கள் இருந்தாலும் அவளால் ஸ்ருதி வாக்கியங்களுடைய உண்மை பொருளை அறிந்து கொள்ள முடியாது இதுதான் தத்துவமான விஷயம் இத்த இந்த ஸ்லோகத்தினால சொல்றேன் ஏதுத்வதங்கசரசீருகபக்திஹீனாம் தேஷாம் அமீபிரபி நைவ யதார்த்தபோதம் பித்தக்மஞ்சனமனாபுஷி ஜாது நேத்திரம் அனாபுஷி ஜாது நேத்திரம் அப்படின்னு அஞ்சனம் அனாபுஷி சத்தின்னு அர்த்தம் அஞ்சனம் மைய பூசிக்காத வரைக்கலாம் கண்ணில் அந்த மைய பூசிந்தமானாக்க பித்தோபகத்தனாக இருந்துருக்கிறவன் பித்தத்தினால வந்த தோஷம் போகும் அந்த மைய பூசிக்காத வரைக்கலும்னு அர்த்தம் இருக்கு பித்தக்மஞ்சனமனாபுஷி ஜாது நேத்திரம் நைவ பிரபாபிரபி சங்கசிதத்துவ புத்தி சங்கசிதத்துவ புத்தி சங்கத்தில் இருக்கிற சிதத்துவம் வெண்மை அந்த ஞானமானது நைவ ஜாயதே அது எத்தனையோ சூரிய கிரணத்துல இருந்து வெயிலேயே வச்சிருந்தா கூட அவனுக்கு ஏற்படாதுன்னு சொல்லி சொல்ற இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் மகாபாரதத்துல உத்யோக பருவத்துல திருதராஷ்டிரனை பார்த்து சஞ்சயம் சொல்ற மாயான்ன தேவே பத்ரம் தே நவ்ருதா தர்மமாச்சரே சுத்தபாவங்கதோ பக்த்யா சாஸ்திராத்வேத்மி ஜனஹார்தனம் திருவாய்மொழி வியாக்கியானங்கள்ல நிறைய அதாவது ஈடு பெரியவாச்சன்புள்ள வியாக்கியானம் இன்னும் நம்ம பெரியவாளுடைய வியாக்கியானங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தோம்னாக்க நிறைய புராண ஸ்லோகங்கள் ராமாயண இதிகாச ராமாயண ஸ்லோகம் மகாபாரத ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணுவா அந்த இடத்துல என் நஞ்சினால் நோக்கி காணீர் என்ன திருவாய்மொழி பாசுரத்தில் வருது அந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சே இந்த ஸ்லோகத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணுறேன் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறேன்னா மாயான்ன தேவே பத்ரந்தே சஞ்சயரும் திருதராஷ்டிரரும் ஒரே இடத்துல தான் அத்தியனம் பண்ணார் குருகுலத்தில் தான் ஒரே குருகுலத்தில் ரெண்டு பேரும் வியாசர் இடத்துல தான் வாசித்தா சாஸ்திரங்கள்லாம் வாசித்தா அப்போ வியாசர் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் பாடம் சொல்லி கொடுத்தேன் சஞ்சயருக்கு விசேஷமாக பாடம் சொல்கிறது திருதராஷ்டிரனுக்கு குறவாக பாடம் சொல்கிறதுன்றது இல்லை ஏன்னா ஆச்சாரியால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பாடம்னு சொல்லுவார் இப்படி சொல்லின்றிருக்கச்சே சஞ்சயரை பார்த்து திருதராஷ்டிரன் கேட்குற நாம் ரெண்டு பேரும் சாஸ்திரத்தை ஒன்றா தான் வாசித்தோம் எல்லாம் பண்ணோம் ஆனால் இப்போ குருக்ஷேத்திரத்தில் நடக்கிற விஷயமோ இல்லை வேற இடத்துல நடக்கிற விஷயமோ அது எல்லாத்தையும் ஒன்றா கேட்டு நான் தெரிஞ்சுக்கிற நிலையில் இருக்கேன் நீயும் சொல்கிற நிலையில் இருந்துட்டுருக்க உனக்கு இப்படி சொல்லக்கூடிய சாமர்த்தியம் ஏற்பட்டது எதனால
எனக்கு நான் ரெண்டு பேரும் ஒரே சாஸ்திரம் ஒரே ஆச்சாரியனிடத்துல வாசிக்கச்சு என்னால அறிய முடியாது போனதுக்கு காரணம் என்ன இது தெரியலையே என்ன சொல்றான் அப்ப திருதராஷ்டிரனுக்கு சமாதானம் சொல்ற சஞ்சய் சொல்ற மாயான்ன தேவே பத்ரம் தே ந விரதா தர்மம் ஆச்சரே சுத்த பாவம் கதோ பக்தியா சாஸ்திரா துவேத்மி ஜனார்த்தனம் நான் ஒரு சமயத்திலையும் மாயான்ன தேவே நான் வஞ்சனை பண்றதில்லை நான் யாருக்கும் வஞ்சனை பண்றதில்லை அதே மாதிரி ராஜா என்ன பண்றான் மீதி பேர்லாம் தன்னை காட்டிலும் குறைவாகவும் தான் என்னமோ எல்லாரு காட்டிலும் வசதியாகவும் ராஜா நினைக்கிறான் இது வஞ்சனை தானே இது நான் இந்த மாதிரி நான் பண்றதில்லை நீ பண்ணா பண்ணிக்கோ உனக்கு பத்திரத்தை நீ இருந்துட்டு போ எனக்கு அதை பத்தி ஒன்றும் இல்லை விருதா தர்மம் ஆச்சாரே அதாவது ஒரு வஞ்சனைக்காக நான் தர்மங்களை நான் அனுஷ்டிக்கிறது இல்லை என்ன எல்லாரும் புகழணுன்றதுக்காகவோ இல்லை இந்த தர்மானுஷ்டானம் பண்ணினா அல்பல்பமான பலன்கள்லாம் வருன்றதுக்காகவோ வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் தர்மானுஷ்டானம் பண்ணலை நான் தர்மானுஷ்டானம் பண்றது எல்லாம் ஸ்வயம் பிரயோஜனமாக பண்றேன் நான் இதுதான் நான் போய் எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நான் பொய் சொல்லாத இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் பொய் சொல்லாத இருக்கேன் எல்லாருக்கும் நல்லதையே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் என்னத்துக்காக பண்றது அப்படின்னா இவன் பொய்யே சொல்ல மாட்டான்னு என்ன புகழணுன்றதுக்காகவோ இவர் பெரிய தர்ம காரியம் பண்றார் மகாதர்மிஷ்டர்னு என்ன எல்லாரும் சோத்திரம் பண்ணணும்ன்றதுக்காகவோ இதுக்காக நான் பண்ணலை இது நான் இந்த தர்ம காரியம் பண்ணமானா பெருமாளுக்கு பிரீத்தி உண்டாகும் என்கிற ஒரே எண்ணத்தினாலதான் நான் தர்ம காரியத்தை பண்றேன் நான் சத்தியமான மார்க்கத்துல நான் இருந்துருக்கேன்னாக்க இது யாரான என்ன ஸ்தோத்திரம் பண்ணணும் இவன் தான் சத்தியமான மார்க்கத்துல யாரா இருக்காருன்னா சஞ்சயர் தான் அந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லணும்ன்றதுக்காக நான் பண்ணலை இது என்னுடைய கர்த்தவியம் நான் செய்ய வேண்டிய கடமை இது ஆகையால நான் அந்த மார்க்கத்துல இருந்துருக்கேன் இந்த மார்க்கத்துல இருந்தேன்னா தான் பெருமாளுக்கு ஒரு பிரீதி ஏற்படும் அதுக்காக நான் இருந்துருக்கேன் இப்படி நான் இருந்துருக்கேன் நீயும் திருதராஷ்டிரனும் அவன் ஒரு தர்ம காரியம் முதல்ல தர்ம மார்க்கத்திலேயே அவன் இல்லவே இல்லை அவனுக்கு ஏற்கனவே கண்ணு மறைஞ்சிருக்கு அந்த கண்ணு மறைச்சிருக்கிறதுன்றது மாம்ச சக்ஷுஸ்தால தெரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு வசுகத்திய ஆனாலும் சாஸ்திரம் வாசித்ததுனால எது நல்லது எது கெட்டதுன்றத அந்த பகுத்தறியக்கூடிய சாமர்த்தியத்தை ஆச்சாரியால் உபதேசம் பண்ணிருக்கான் அப்படி உபதேசம் பண்ணிருந்தா கூட தன்னுடைய பசங்கள்ட துரியோதனாதிகளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி இல்ல பக்ஷபாத்தம் அது அவனுடைய அகக்கண்ணையும் மறைக்கிறது அதனால துரியோதனால எதையுமே தெரிஞ்சுக்க முடியல அவன் முதல்ல தர்மமே பண்ணல அப்படிதான் ஒரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்றான்னு வச்சிருந்தாலும் கூட அது லோக பிரசித்திக்காக பண்ணக்கூடிய தர்மமே தவிர சுதந்திரமாக அதாவது பகவத் பிரீத்திக்காக பண்ற ஒரு காரியமும் இல்லை அதனால அவனால எல்லா விஷயங்களையும் உணர முடியல இதே சஞ்சயரும் அவர் சத்தியத்தையே சொல்றவரா இருக்கார் தர்ம மார்க்கத்திலேயே ஈடுபட்டவராக இருந்துருக்கார் ஒத்தருக்கும் அஹிதத்தை நினைக்காதவராக இருந்துருக்கார் அப்படி இருக்கிறதுனால அவருடைய வியாசப்பிரசாதா ஸ்ருதவான் என்று அவரே சொல்ற வாசப்பிரசாதாத்துன்னு வியாசருடைய அனுகிரகத்தினால நான் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன் இதை அறியும்படியான பாக்கியத்தை நான் பெற்றிருக்கேன்னு சொல்லி சொல்ற இப்ப இந்த பகவத்கீதை மொத்தத்தையும் அவர் கண்ணன் அர்ஜுனனுக்கு எப்படி உபதேசம் பண்றாரோ உபதேசம் பண்றது மொத்தத்தையும் அப்படியே கேட்கிறாரு இப்ப கேட்ட உடனே பெரிய வேதாந்தார்த்தம் மொத்தத்தையும் தெரிஞ்சுட்டாரோ இல்லையோ கண்ணன் தருவாக்கலேருந்தே அந்த உபதேசத்தை கேட்டே தெரிஞ்சுட்டா கூட நான் பெருமாளிடத்திலேருந்து நேரம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிக்கல வியாசர் முன்னிட்டு தான் இதை தெரிஞ்சுட்டேன்னு சொல்றார் வியாச பிரசாதா ஸ்ருதவான்னு
சஞ்சயன் சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரிய பக்தி அந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்ல ஈடுபாடு, அதே மாதிரி பட்டாதுத்தோபத்துக்காகவோ தம்பத்துக்காகவோ இந்த தர்மத்தை அனுஷ்டிக்காமல் ஒரு பரமார்த்தமாக அனுஷ்டிக்கிறேன் சஞ்சய. அதுதான் சொல்றவர், சுத்த பாவம் கதா பக்தியா சாஸ்திரா வேத்மி ஜனார்த்தனம் ஜனார்த்தனம். சுத்த பாவம் கதான்னு திரிகரணங்களாலையும் மனசுனால வாக்குனால சரீரத்தினால எல்லாத்தினாலையும் ஒன்றுபட்டு இருக்கிறது, ஒருபடிப்பட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம், ஏகரூபமாக இருந்திருக்கவன். பக்தியா சாஸ்திரா வேத்மி ஜனார்தனம், இப்படி சுத்தபாவம் கத்தனாக நான் இருக்கிறபடினால பக்தியா சாஸ்திரா வேத்மி, என்னுடைய பக்தியினாலதான் பெருமாளை நான் தெரிஞ்சுக்கிறேன் சாஸ்திரா வேத்மி ஜனார்தனம்னு சொல்லி சொல்ற. இப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன ஏற்படுறதுன்னாக்க, சஞ்சயனுக்கு உண்மையான பக்தி இல்லை, ஆகையால தெரிஞ்சுக்க முடியல. சஞ்சயனுக்கு உண்மையான பக்தி இருக்கு, ஆகையால தெரிஞ்சுக்க முடியுது. திருதராஷ்டிரனுக்கு உண்மையாக ஒன்றும் பக்தி இல்லை, அதனால தெரிஞ்சுக்க முடியல. அப்ப யாருக்கெல்லாம் உண்மையான பக்தி இல்லையோ அவளால ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் நியாயங்கள்லாம் இருந்தாலும் கூட அவைகளை கொண்டும் கூட அந்த ஸ்ருத்தியர்த்தத்தை உண்மையாக தெரிஞ்சுக்க முடியாது. இதுதான் சத்தியமான விஷயம். இத வெத்திரேக முகத்தினாலும் சொல்லி சொல்ற. ஏ துத்வதங்கு சரசீருஹ பக்திஹீனாம் தேஷாம் அமிபிரபி நைவ யதார்த்த போதாம் பித்தக்னமஞ்சனமனா புஷி ஜாது நேத்ரேம் நைவ பிரபாபிரபி சங்கசிதத்துவ புத்தி. இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு ஏற்படுறது, சாஸ்திரம் வாசிச்சா மாத்திரம் போறாது, பெருமாள் இடத்துல உண்மையான பக்தி இருக்கணும். பெருமாள் இடத்துல உண்மையான பக்தி இல்லைன்னாக்க அந்த வேதத்தின் விழுப்பொருளை நம்மளால அறிய முடியாது என்பதுதான். இப்ப யார் யார் சில பேர் எல்லாம் நன்னா அத்தியனம் பண்ணிருக்கலாம், சாஸ்திரம் வாசிச்சிருக்கலாம், ஆனா பெருமாளை இதர தேவதைக்கு சமானமாக அவ நினைச்சுண்டு அந்த பெருமாளை வழிபடுபவர்களாக இருந்தாள்னாக்க அவளால தெரிஞ்சுக்க முடியாது, சத்தியமா தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவ மனசுல ஒரு கல்மஷம் இருக்கு, எல்லா தேவதைகளும் மறந்தா பெருமாள்னு தானே அவ நினைக்கிறா, இந்த கல்மஷத்தினால தெரிஞ்சுக்க முடியாது. இந்த கல்மஷம் இல்லாத சுத்தபாவங்கிறதா, சுத்தபாவத்தோட யார் இருந்துட்டாலோ அவளால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொல்ற. இதுக்கப்புறமா ஒரு ஸ்லோகம், இது 16வது ஸ்லோகம். 17வது ஸ்லோகம் வந்து தத்வார்த்த தத்பர தத்பர பரஸ்யத வேத வாக்கியின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம், 17வது ஸ்லோகம். இந்த 17வது ஸ்லோகத்துக்கு இடையில ஒரு ஸ்லோகம் இருக்கிறதாக சிவசங்கராச்சார சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்துல எழுதியிருக்க. அந்த ஸ்லோகம் வந்து எந்த புஸ்தகத்துலயும் இல்லை, அதாவது ஏற்கனவே அண்ணங்கராச்சார் போட்ட புஸ்தகத்துலயும் இல்லை, இன்னும் பிராச்சீனமான சம்ஸ்கிருத வியாக்கியான புஸ்தகத்திலையும் அதுலயும் வியாக்கியானம் பண்ணல, அதுலயும் இல்லை. சரி, இருந்தாலும் அந்த சுவாமி சாச்சிருக்கிறதுனால அந்த அந்த புஸ்தகம் அவரே குறிப்பு எழுதியிருக்காரு. அதுல அந்த ஸ்லோகார்த்தத்தை இன்னைக்கு பார்ப்போம். வேதாத்தீஸ்வைதுவன்னதி தத்வதத்துவம் ஞாதும் ததா புவன பாவன வேத வேத்யம் திரட்டும் பிரவேஷ்டுமபி பக்தித ஏவ சக்யஹ. இது அன்வய முகத்தினால சொல்றது, பக்தித ஏவ சக்யஹ அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ ஏற்கனவே அன்வய முகத்துல சொல்லிட்டேன், வெத்திரேக முகத்திலையும் சொன்ன பிற்பாடு மறுபடியும் அன்வய முகத்தினால அஃபர்மேட்டிவா இதை சொல்லணுமான்னு ஒரு சந்தேகம் ஏற்படுறது. அதனாலதான் பெரியவாள்லாம் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணலையோன்னு தோன்றது.
இந்த ஆனா ஸ்லோகத்துல சொல்ற விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறபடினால அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். புவன பாவன, இந்த லோகத்துல இருக்கிறவா எல்லாராலையும் தியானம் பண்ண தகுந்தவராக இருந்திருக்கிறவ பெருமாள் ஒருத்தர் தான். யாவான் ஹி எஸ் பகவன் நசி தத்வதா துவம், நீர் எப்படிப்பட்டவர், நீர் யார் என்கிற இந்த விஷயத்தை யாருக்கெல்லாம் ஒன்னிடத்துல பக்தி இருந்திருக்கோ அவளால தான் வேதார்த்த தீஹி, அந்த வேதார்த்தத்தை கொண்டு அறியக்கூடியவனாக இருந்திருக்கிற அந்த புத்தியும் ஏற்படுறது. அவளால தான் ஒன்னு அறிய முடியும். வேதவேத்யம் ஜாத்தும் திரட்டும் பிரவேஷ்டும் அப்படி பக்தித ஏவ சக்தியா, வேதத்தினாலேயே அறியக்கூடியவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான ஜாத்தும் உம்மை தெரிஞ்சுக்கிறதுக்கும் திரட்டும் ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியான்னு சொல்ற திரட்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியான்னு உபனிஷத் வாக்கியம் அது அப்படியே கொண்டு சொல்ற தவ்ய பிரத்தியத்தை கொண்டு விதி வாக்கியம், அது விதியை சொல்றது. அதுல ஒண்ணுதான் விதி, மீதெல்லாம் அனுவாதம். அதுல சொல்லச்சே ஒன்ன தெரிஞ்சுக்கிறது, ஒன்ன தியானம் பண்றது, உம்மோட இணைந்து இருக்கிறது, இது எல்லாம் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்னா பக்தி த ஏவ சக்யா, பக்தியினாலதான் பண்ண முடியும் அப்படின்ற பெருமாளும் சொல்ற. நாகம் வேதை ந தபசா நதானே நஜயாம் சக்கிய ஏவம் விதோ திருஷ்டம் திருஷ்டவான் அது மாம் யதாம் பக்தியா துவனன்யா சக்தியா அகமேவம் விதோ அர்ஜுன ஜாத்தும் திரஷ்டும் சதத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தம். விஸ்வரூபாத்தியாயத்துல சாதிக்கிற நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன நச்ச இஜ்யஜா, தர்ம வேதாத்தியனம் பண்ணுவாங்கிறதுனால என்ன தெரிஞ்சுக்க முடியாது, காயக்லேசம் பண்ணி சரீரத்தை உடலை வருத்திக்கிறதுனால மாத்திரம் என்ன தெரிஞ்சுக்க முடியாது, நான் தானேன நச்ச இஜ்யா நிறைய நிறைய வாரி வாரி கொடுக்கறதுனால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா. இன்னைக்கு ஏதோ கீதா பாஷ்யம் காலக்ஷேபம் சாட்சி சொல்லிட்டு வரைச்சு தானம்ன்றதுக்கு டெஃபினேஷன் பார்த்தோம். எம்பெருமானார் சாதிச்சிருக்கிற தானம்ன்றதுக்கு டெஃபினேஷன், சாதாரணமா தானம்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னாக்க சுவஸ்வத்துவ நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்வாபாதானம் தானம்னு சொல்லி அர்த்தம் சொல்றோம். அதாவது ரிலங்குஷிங் ஆஃப் ஓனர்ஷிப், இந்த வஸ்துவை நம்ம ஒருத்தருக்கு தானம் பண்றோம்னாக்க அந்த வஸ்து மேல நமக்கு இருக்கிற ஓனர்ஷிப்பை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு அந்த வஸ்துவில ஓனர்ஷிப்பை ஏற்படுத்துறது இருக்க, சொத்துவத்தை ஏற்படுத்திருக்க இருக்க, அதுதான் தானம்னு சொல்லியிருக்கு. அதுல ஒரு போக்கிய வஸ்து விஷயக்கம்னு ஒரு வார்த்தைய சேர்த்திருக்கேன் அந்த இடத்துல. நமக்கு ரொம்ப பெரும் அதாவது உபயோகப்படக்கூடியதாகவும் நம்மளால விரும்பக்கூடியதாகவும் இருக்கிற ஒரு வஸ்துவை சொஸ்வத்த நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்வாபாதானம் பண்றது இருந்துட்டு இருக்க, அதுதான் தானம். இப்போ ஒரு திருஷ்டாந்தம் எடுத்துக்கப்போமே, என்னிடத்துல ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன், நான் ஒரு போன் வச்சுருக்கேன், இந்த போன் வந்து அவுடேட்டடா ஆயிடுத்து, இதில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னுடைய உபயோகத்துக்கு போராததாக இருந்துட்டு இருக்கு. இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு சாதாரணமா போன் வந்தா வந்தது போன் எடுத்தா போறோம், அதுல கேட்டா போறோம், அந்த அளவுக்கு அவருக்கு இருந்தா போறோன்ற மாதிரி இருக்கு. அந்த கம்ப்யூட்டரையோ போனையோ இந்தாப்பா உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்ற, அது சொத்துவ நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்வா பாதானம் தான். அது தன்னுடைய சொத்து நிவர்த்தி பூர்வகமாக பரமக்கு இன்னொருத்தருக்கு அது சொத்துவமாக ஆக்கி கொடுக்கறது தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்போ அதை நீ என்னன்னு நீ கொடுக்குற, எனக்கு உபயோகம் இல்லை ஆனா உனக்கு கொடுக்குறேன்னு இது தானமாக சொல்ல முடியாது. நான் துணியெல்லாம் நிறைய வச்சுருக்கேன், இது நிறைய புடவையெல்லாம் வச்சுருக்கேன், எனக்கு வச்சுக்கிறதுக்கு ஆற்றுல வச்சுக்கிறதுக்கு பீரோல இடம் இல்லை, அதுக்காக நான் என்ன பண்றேன் என்ன கேட்டேன், நான் உடுத்தின்ற துணியில இருக்கிறத வேற ஒருத்தருக்கு கொடுக்குறேன் நான், அது தானமா சொல்ல முடியுமா?
அது தானமா ஆகாதா எனக்கு போக்கியம் நானே உடுத்திக்கணும் நானே உபயோகப்படுத்தணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு வஸ்துவையே அது இன்னொருத்தருக்கு சொஸ்வத்த நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்வாபாதானம் பண்ணாதான் அது தானமாகுமே தவிர இல்லைன்னா இது தானமாகாதுன்னு பாஷ்யக்காரருடைய டெஃபனிஷன். அந்த மாதிரி இந்த இடத்துல வரைச்சு நாகம் வேதைகி ந தபசா, பெருமாளை வந்து வெறும் அத்தியனத்தினாலேயோ தபஸ்னாலேயோ தானத்தினாலேயோ அல்லது எப்போ பார்த்தாலும் ஒரு மணிக்கணக்கில் பெருமாள் திருவாராதனம் பண்ணுறதுனாலேயோ சக்க ஏவம் விதோ திரட்டும் இந்த மாதிரி விஸ்வரூப தர்சனத்தை உன்னால் பார்க்க முடியாதுப்பா. திருஷ்டவானது மாமியசா, அர்ஜுனை பார்த்து சொல்கிற நீ எப்படி நான் இருக்கணும் அப்படி நீ பார்த்துட்ட. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அகமேவம் விதோ அர்ஜுன ஞாத்தும் திரட்டும் தத்துவேன பிரவேஷ்டும் பரந்தப அனன்யா பக்தியா. பெருமாளிடத்துல மாத்திரமே வைக்கக்கூடிய பக்தியினாலதான் இதை நான் தெரிஞ்சுக்க முடியும். தத்துவேன அப்படி தெரிந்தாதான் அந்த பக்தியினாலதான் பெருமாளை அறிந்து கொள்ள முடியும், பெருமாளை தெரிவிக்க முடியும், தத்துவேன பிரவேஷ்டும் அவனை தியானம் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆகையால இது எல்லாம் துமேவ தாம் வேத்த யோசி சோசின்னு தேவர் எத்தகையவராக இருக்கிறதுன்றத நாம தெரிஞ்சுக்கணும்னா பக்தி ஒண்ணுதான் போகணும் அப்படின்றதுக்கு சொல்ற நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனாஸ்ருதேன யமேவைஷ விருணத்தே தேன லப்யா தசேக ஆத்மா விவருணத்தே தனு சுவாம் அப்படின்னு பரமாத்மாவை நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா நிறைய படிச்சு நிறைய காலட்சேபம் சொன்னதுனாலேயே வந்துட முடியாது, புத்தி சூட்சத்தினால தெரிஞ்சுக்க முடியாது. நான் மேதையா என்ன பகுனாசுரத்தேன நிறைய படித்ததுனால தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ எப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா எமே வைஷ்ணவனத்தே தேனையும் லப்யா, யார் பெருமாள் நினைக்கிறோ அவளால் தான் இவரை தெரிஞ்சுக்க முடியும். யார பெருமாள் நினைப்பே என்ன கேட்டேன், பத்தோட அடியவர் கிளியவன். யார் பக்தியோடு இருந்துட்டு இருக்கானோ அவளை தான் பெருமாள் ரொம்ப விரும்புவே, அவளால் தான் பெருமாளை அடைய முடியும். அப்போ தான் இந்த ஸ்லோகத்தினால சொல்கிற இது பிரட்சிப்தமாக ஸ்லோகமாக இருந்தாலும் கூட இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால அதையும் சேர்த்து நாம் இங்கே அனுசந்தானம் பண்ணுறோம். வேதார்த்ததிஸ்வைது பக்திதேவ லப்யாம் யாவான் ஹியஸ்ச பகவன்னதி தத்வதஸ்த்வம் ஞாதும் ததா புவன பாவன வேதவேத்யம் த்ரட்டும் ப்ரவேஷ்டுமபி பக்திதேவ சக்யஹ. இப்படிப்பட்ட ஒரு பக்தி சுத்தபாவங்கதோங்கதான்னு சொல்லியிருக்க மாதிரி ஒரு பரிசுத்தமான கல்மஷம் இல்லாத ஒரு பக்தி பெருமாள் இடத்துல நமக்கும் உண்டாகணும்னு ஆழ்வான் இடத்துலையும் எம்பெருமான் இடத்துலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.